தமிழிசையால் வயரடைந்த ஒரு பாஜகாரங்க ஒருத்தர் யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க. இல்லைன்னா இந்த தமிழிசை வந்து மாநில தலைவராக இருந்தபோது அப்புறம் ஐடி விங்கு தலைவராக இருந்தார்ல திலீப் குமார், அவரை கூப்பிட்டு கேளுங்க. இந்த அம்மாவில் எவ்வளோ பாதிப்புங்கிறத வேணால் அவர் சொல்லுவார். இவங்க மாநில தலைவராக பாஜகவில் இருந்தபோது சென்னை ஏர்போர்ட்டில் இவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நின்று ஒத்த ஓட்டு பாஜகன்னு ஒருத்தர் சத்தம் போட்டார்ல, அதுதான் இவங்க மாநில. ஒரு அப்பெத்த அப்பனுக்கு சோறு போட துப்பு இல்லாத இந்த பொம்பளை நாலு பேருக்கு உதவுவான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாருக்காவது பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க கையில தமிழக பாஜக மறுபடியும் கொடுத்தீங்கன்னா விளங்குமா? இது தமிழக பாஜகவினுடைய இந்த அம்மா தலைவியாக 5 வருஷம் இருந்தாங்க. 5 வருஷம் இருந்தாங்க. அந்த 5 வருஷத்துல தான் மோடியை வந்து வில்லனாங்க கட்டமைச்சாங்க திமுக. இந்த அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு? அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு கட்டமைப்பை உடைச்சாங்களா இவங்க? ஆனால் அவர் இன்னும் முதலமைச்சராக பதவி ஏற்கலை. அதுக்கடையில் அவங்க வீட்டில் போய் பொக்கை கொடுத்து வாழ்த்து சொன்னாங்களே, என்ன ப்ரோட்டோக்கால் இது? இதுக்கு என்ன பேர் இது? 2 மாநில கவர்னர். அவர் என்ன முதலமைச்சராகவே பதவி ஏற்கலை. முதலமைச்சரை பதவி ஏற்றாலும் இவங்க கவர்னருக்கு கீழே தான் முதலமைச்சர். இவங்க அவருக்கு மேலே இருக்காங்க. கவர்னரை தேடி முதலமைச்சர் போகலாம், முதலமைச்சரை தேடி கவர்னர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலைன்னு ஒருத்தன் வந்துட்டார், இவர் தமிழக பாஜகவை வளர்த்துட்டு இருக்காரு, அதை கெடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நீ பண்ணு, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் சொன்னதை தானே, அந்த நொண்ணன் சொன்னது தானே கேட்டுட்டு இருந்தாம பண்ணிட்டு இருக்கு. நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு உள்ளே இருந்து பிஜேபியை காலை வாரி விடணும், பிஜேபிக்கு எதிரான வேலையை செய்யணும், அதன் தான் தெளிவாக பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வார்டில் அதிகமான ஓட்டு பிஜேபி கிடைச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. வார்டில், பூத்தில் இல்லை, வார்டில். இவங்க வீடு இருக்கக்கூடிய வார்டில் பாஜக தான் அதிகமான ஓட்டு கிடைச்சுன்னு சொல்ல சொல்லுங்க சார். 1 கோடி உறுப்பினர்கள் பிஜேபியில் இப்போ சேர்ந்தாச்சு. இந்த அம்மா வார்டில் எத்தனை மெம்பரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. 11.5% ஓட்டம் வாங்கியிருக்காரு அந்த மனுஷன். தமிழகத்தில் பாஜகவுக்கு நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு இடத்த 11.5% உயர்த்தி காட்டியிருக்காரு. தமிழிசை என்ன சொன்னாங்க இதுக்கு, கமாண்ட் என்ன சொன்னாங்க? அது பிரசன்டேஜ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொண்டு வந்திருக்க வேண்டியதானே மேடம், நீங்க ஒரு 25-30% உயர்த்திருக்க வேண்டியதானே? உங்க ஆட்சி தானே சார் நடக்குது. இப்போ வந்து ஒருவேளை அண்ணாதிமுக ஆட்சி, அதனால எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துனோம்னா ஓகே. இல்லை பிஜேபி இப்போ ஆட்சியில் இருக்குது தமிழகத்தில், ஆனால் மதுபான கடைகள் எல்லாம் திறந்து வச்சுருக்காங்க, அதனால நாங்கள் கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துனோம்னா ஓகே. இல்லைனா திமுக கூட்டணியில் நீங்கள் இல்லை, நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து திமுக கூட்டணி செய்கிற தப்பாக நீங்கள் சுட்டி காணிக்கிறேன்னா ஏற்றுக்கலாம். திமுகவில் தான் கூட்டணியில் தானே இருக்கீங்க, அங்கே தானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் நேரடியாக போய் சொல்ல வேண்டியது தானே? இல்லை கூட்டணி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லணும். அப்புறம் என்ன மாநாடு புடலங்க நடத்திட்டு இருக்க இருந்தாலும் ஏமாத்து வேலை சார் இது, எத்தோழித்தனை இது, பித்தலாட்டம், மோசடி இது. மக்கள் அவ்வளோ மடையன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அரசியல் நடத்திட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள நிறைய நிர்வாகிகளை வந்து இந்த போதைப் பொருளை வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு திருமாவளவன். இவர் வந்து நின்றுட்டு மது ஒழிக்க போகிறார். அம்மா இவர்இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைஞ்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக லெஃப்ட் ரைட் வாங்குறதுக்காண்டி நம்மளுக்கு வந்திருக்கு சேர்ந்திருக்காரு நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுவார். ஸோ இளம் பத்திரிகையாளரான சின்னப்ப கணேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரத நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருனா இந்த விஷயத்தை கையாண்டுருக்கிற விதமே வேறு. ஆனால் இப்போ லண்டன் போயிருக்காரு. இப்போ அந்த குழு தலைவராக வந்து ஹெச் ராஜா அவர்கள் மற்றும் சில பேர்த்த போட்டு 5-6 பேர் இருக்காங்க சார். இந்த பட்டியலில் ஓகேங்களா, ரொம்ப சர்ச்சைக்குரியாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பேர் இல்லாததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சரியான முடிவை பாஜக எடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரிப்பட்ட 1 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத அதாவது மூத்த தலைவர்கள் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி பாஜக மேலிடம் முடிவு செய்திருக்குன்னு நான் நினைப்பேன். ஆமாம் சார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெத்த பிள்ளைகளுக்கு ஒருத்தங்க வந்து ஒரு பெண் வந்து நல்ல தாயாக இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி அவங்கள பெத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நல்ல மகளாக இருக்கணும். கூட பிறந்த சகோதரிகளுக்கும் ஒரு நல்ல சகோதரியாக அக்காவோ தங்கச்சியோ இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தானே சமுதாயத்தில் வந்தோம் பொது சேவை செய்கிறதுக்கு வந்தவங்களாக இருந்தால் பொது சேவையில் வரும்போதும் அவங்ககிட்ட நீங்கள் நல்லதை எதிர்பார்க்க முடியும். தமிழிசையால் வயரடைந்த ஒரு பாஜகாரங்க ஒருத்தர் யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்கள் நீங்கள். யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த தமிழிசை வந்து மாநில தலைவராக இருந்தபோது அப்புறம் ஐடி விங்கு தலைவராக இருந்தார்ல திலீப் குமார், அவரை கூப்பிட்டு கேளுங்க. கூப்பிட்டு கேளுங்க சார். இந்த அம்மாவில் எவ்வளோ பாதிப்புங்கிறத வேணால் அவர் சொல்லுவார். இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பேசி. அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார்.
இவன் இவ்வளோ தான் கட்சி. அவங்க மாநில நிர்வாகி திலீப்குமார் வந்து மாநில பாஜகவினுடைய மாநில ஐடி விங்கு தலைவர். அவரை பிடிச்சி வம்பலை மாட்டி விட்டது இந்த அம்மா. இவருக்கு மேலே வழக்கு பொடிஞ்சு பண்ண வச்சது இந்த அம்மா. இந்த அம்மா எப்படி நல்லது செய்யணும், காப்பாற்றலை செய்யணும். நீங்கள் மாநில தலைவி, நீங்கள் வந்து ஒரு கட்சி நிர்வாகி, மாநில நிர்வாகி, அவருக்கு மேலே தப்பும் இல்லை, நியாயம் அவருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போராடுவீங்களா? இவன் தான்ப்பா அவன், நீங்கள் இவனுக்கு மேலே கேஸ் போட்டு என்கொயரி பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்களே சொல்லுவீங்களா? இதுதான் தமிழிசை. நான் முதலாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன் தெரியுமா, ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், ஒரு நல்ல சகோதரியாக இருக்கணும், ஒரு நல்ல மகளாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல சமுதாய சேவை செய்ய முடியும்னு சொன்னோம்ல. அதில் ஒரு சின்ன காரணம் இருக்குது, சுருக்கமாக நான் ஒன்று சொல்கிறேன். இவங்க அப்பா யார் சார்? குமரி அனந்தன். காக்கா தேக்காங்கிற ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதில் வந்து அந்த கட்சியை நடத்தினவர், அப்புறம் காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், அவர் இலக்கிய செல்வருங்கிற பேர் வாங்கினவர். தமிழகம் முழுக்க அவர் அறியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனுடைய மகள் தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன். அவருக்கு வந்து மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் மூத்தது வந்து தமிழிசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மூத்தவங்க. அதுக்கு ரெண்டாவது மகளுக்கு பேர் வந்து அமுதா, அவங்க திருச்சியில் அவங்க இருக்காங்க. மூணாவது மகளுக்கு பேர் வந்து தாமரை, அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் அவங்க இருக்காங்க. நாலாவது இன்னொரு சகோதரி தங்கச்சி, அவங்க வந்து ஞான சவுந்தரினி பேர், அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஒரு சகோதரன் ஒருத்தர் உண்டு, கீதன் அவருக்கு பேர், 56 வயசுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் வந்து கல்யாணம் ஆகாமையே அவர் இருக்கார். இது வந்து இவங்க கூட பிறந்த சகோதரர்கள், சகோதர சகோதரிகள். இது ஒரு பக்கம். இந்த அம்மாவுக்கு 2 குழந்தைகள், ஒருத்தர் வந்து சுகந்தன் மகன், அப்புறம் வந்து இன்னொன்று மகள். அவங்க கல்யாணம் என்ன ஆகலைன்னு அவங்கள பற்றி பேச வேண்டாம். மகனுக்கு கல்யாணம் ஆகிடு. இந்த மகன் வந்து யார் தெரியுமா? இவங்க மாநில தலைவராக பாஜகவில் இருந்தபோது சென்னை ஏர்போர்ட்டில் இவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நின்று ஒத்த ஓட்டு பாஜகனு ஒருத்தர் சத்தம் போட்டார்ல, அதுதான் இவங்க மகன். ஓ, அப்போ மகனை நல்லா வளர்த்துருக்காங்கல்ல. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அப்போ அந்த நேரத்தில் என் மகனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னா நடக்க முடியாமல் போகும், கை கால் நடக்க முடியலை, அசைய முடியலை, படுத்த படுக்கையாக இருக்காங்க. இதெல்லாம் உடல்நிலை சரியில்லை. இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அந்த இது என்ன மனநிலை சரியில்லைன்னு தானே சொல்லுவீங்க? அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ மனநிலை சரியில்லைன்னு எது கல்யாணம் பண்ணி வச்சிங்க? கேட்கலாம்ல, அவன் மனநிலை சரியான ஆள் தான், அவன் கரெக்டாக தான் ஆள். அவன் அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, எல்லாம் ரொம்ப தெளிவான ஆள். கல்யாணம் பண்ணி அவர் நல்லா இருக்கணும், அது இருந்துட்டு போட்டோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, குமரி அனந்துக்கு மொத்தம் 5 பேர் நான் சொல்லிட்டேன், பிள்ளைகள் 5 பேருன்னு நான் சொல்லிட்டேன். 4 சகோதரிகள், 4 மகள்கள், ஒரு மகன். மகன் கல்யாணம் முடியலை, சரி பரவாயில்ல விட்டுருங்க, பாக்கி 4 பேர் இருக்காங்க. ஆனால் அவர் இப்போ அனாதையாக இருக்கார், அது தெரியுமா உங்களுக்கு? குமரி அனந்தன் இன்னைக்கு வந்து அனாதையாக இருக்கார். அனாதையாக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துக்கு பக்கத்தில் அத்தி பாலிடெக்னிக்கல், அது வந்து சவுந்தரராஜனுடையது, தமிழிசையுடைய கணவருடையது. எப்போ வாங்கினார்னு எனக்கு தெரியல. அந்த அத்தி பாலிடெக்னிக்கலில் கொண்டு போய் இவருக்கு ஒரு அங்கே உள்ள அங்கே ஹாஸ்டல் இருக்குல்ல, அதில் ஒரு ரூமில் ஒதுக்கி கொடுத்து அந்த ரூமில் கொண்டு அனாதையாக போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியுமா? ஏன் அவருக்கு வந்து பேர குழந்தைகள் இல்லைன்னா பேர குழந்தைகளுடைய பிள்ளைகள் அவங்க கூட இருக்குன்னு ஆசை இருக்காதா? இந்த மனிதர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னாங்க. இவர் வந்து இவரும் ஒரு இப்போ வந்து அம்மா இறந்து போயிட்டு, தமிழிசையுடைய அம்மா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவரும் கணவன் திரு குமரி அனந்தன் அவருடைய மனைவி, 2 பேரும் தனியாக வீட்டில் இருந்தாங்க. இந்த அம்மா தனியாக இருந்துச்சு, எப்பவுமே கூட வைக்கலை. அதில் ஒரு நாள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணி, நான் வந்து வீட்டுக்கு வரேன், தமிழிசைகிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நான் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த அம்மா என்ன தெரியுமா ரிப்ளை சொல்லியிருக்கு? சோறு இருக்குப்பா, ஆனால் குழம்பு இல்லை வீட்டில்னு சொல்லியிருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அவர் கன்னியாகுமரி மாவட்டம். அதை இன்னும் மீன், சிக்கன் மட்டனை விட மீன் ரொம்ப விரும்பப்படக்கூடியவர். அவர் ரொம்ப ஆசை, மகள் வீட்டில் போய் சாப்பிடுவோம், மகள் வீட்டுக்கு போகுங்கிறது ஆசை வயசான காலத்தில். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து மீன் வாங்கிட்டு வரேம்மா, வீட்டில் வந்து சமைச்சு நம்ம எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. இல்லைப்பா நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஒரு பையன் வந்து இப்படி சுகந்தன் இப்படி வந்து ஏர்போர்ட்டில் ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொன்னார், நோட்டாவுக்கு கீழே பாஜக மோடி ஒளிகெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. இந்த சுகந்தனுடைய கல்யாணத்துக்கு வந்து தாத்தா தான் குமரி அனந்தன். சின்ன தாத்தா யார்? வசந்தகுமார். வசந்தகுமாரும் ஒரு குமரி அனந்தன் அண்ணன் தம்பி, சித்தப்பா தான், தமிழிசையுடைய சித்தப்பா தான் வசந்தகுமார். வசந்தன்கோவுடைய ஓனர் வசந்தகுமார் வந்து இவங்க சித்தப்பா தான். இந்த ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிடலாம், தெரியுமா உங்களுக்கு? மகனுக்கு கல்யாணத்துக்கு சார் அப்பாவை கூப்பிடல சார், சித்தப்பாவை கூப்பிடல சார, சித்தப்பாவை கூப்பிடல, ரைட்டு, அப்பாவை கூப்பிடல. ராத்திரி 10 மணிக்கு அவர் அந்த கல்யாணம், அவருக்கு அவரால் ஜீரணிக்க முடியலை. யார்? குமரி அனந்தனால் அவருக்கு பேரனை கல்யாணத்துக்கு போகலையே, நம்ம ஆசீர்வாதம் பண்ணலையேன்னு சொல்லி அவருக்கு மன வருத்தம். அவர் உடனே நேரே கிளம்பி நைட்டு 10 மணிக்கு வந்திருக்காரு. அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை விட்டுமோ எல்லா வார்த்தையிலையும் திட்டி அவரை அனுப்பி விட்டுருக்காங்க.
ஒரு அப்பெத்த அப்பனுக்கு சோறு போட துப்பு இல்லாத அந்த பொம்பளை நாலு பேருக்கு உதவுவான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாருக்காவது பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவங்க கையில் தமிழக பாஜகவும் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா விளங்குமா? அது தமிழக பாஜகவினுடைய இந்த அம்மா தலைவியாக அஞ்சு வருஷம் இருந்தாங்க. அந்த அஞ்சு வருஷத்தில் தான் மோடியை வந்து வில்லனாங்க கட்டமைச்சாங்க திமுக. இந்த அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு? அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு கட்டமைப்பை உடைச்சாங்களா இவங்க? இப்போ வந்து அண்ணாமலை உடைச்சிருக்காருல்ல, இதையும் அன்னைக்கு இவங்களால ஏன் பண்ண முடியலை? முடியும். திமுகவினுடைய அஜெண்டாவை தானே இவங்களே கையில் எடுத்து செய்துட்டு இருந்தாங்க. ரெண்டு மாநில கவர்னர் சார் இவங்க. அப்படி இருக்கும்போது அண்ணா இது முக ஸ்டாலின் வந்து திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையை வந்துட்டு, ஆனால் அவர் இன்னும் முதலமைச்சராக பதவி ஏற்கலை. அதுக்கடையில் அவங்க வீட்டில் போய் பொக்கை கொடுத்து வாழ்த்து சொன்னாங்களே, என்ன புரோட்டோக்கால் இது? இதுக்கு என்ன பேர் இது? ரெண்டு மாநில கவர்னர், அவர் என்ன முதலமைச்சராகவே பதவி ஏற்கலை? முதலமைச்சரை பதவி ஏற்றாலும் கவர்னருக்கு கீழே தான் முதலமைச்சர், இவங்க அவருக்கு மேலே இருக்காங்க. கவர்னரை தேடி முதலமைச்சர் போகலாம், முதலமைச்சரை தேடி கவர்னர் போக வேண்டிய அவசியம் இல்லை, விதிவிலக்காக போகலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் போகிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பதவியே ஏற்கலையே. இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு இவங்க கவர்னராக இருக்க மாட்டாங்க. கடைசி காலத்தில் கவர்னர் இல்லை, லாஸ்ட் பீரியடில் நடந்தது. சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனாங்க, இப்போ மைசூருக்கு போனாங்க. போகும்போது பெங்களூரில் செல்வி வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் மீட்டிங். யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த முக ஸ்டாலினும் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்கள்? மரியாதை. இவர் வந்துமா மரியாதை வந்து ஒரு மணி நேரம் பேசுனாங்க, அப்படி தானே? அன்னைக்கு என்ன பேசுனாங்களோ அதை இந்த அம்மா இப்போ செய்துட்டுருக்கு. அண்ணாமலைன்னு ஒருத்தன் வந்துட்டார், இவர் தமிழக பாஜகவை வளர்த்துட்டு இருக்காரு, அதை கெடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நீ பண்ணு, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் சொன்னதை தானே, அந்த நொண்ணன் சொன்னது தானே கேட்டுட்டு இருந்தம்மா பண்ணிட்டு இருக்கு. நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு உள்ளே இருந்து பிஜேபியை காலை வாரி விடணும், பிஜேபிக்கு எதிரான வேலையை செய்யணும், அதை இந்த அம்மா தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, தமிழக பாஜக அண்ணாமலை வரவுக்கு முன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ, பெரிய அளவில் இல்லை. அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த பாஜகங்கிற கட்சியே எல்லா இடமும் போய் சேர்ந்துருக்கு. மோடி மேலே இவ்வளவு கட்டமைப்பை வில்லனா சித்தரிச்சு வந்து கருப்பு பிறகுலாம் விட்டு கோபேக் மோடியெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய இதெல்லாம் உருவாக்கி வச்சிருந்த தமிழகத்தில் மறுபடியும் மோடியை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மாற்றினது அண்ணாமலை தான் மாற்றிருக்காருன்னு தெரியும். கட்சி நல்லா வளர்ந்துருக்குன்னு தெரியும். இந்த இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சு தானே இந்த அம்மா வந்து சென்னையில் தென் சென்னையில் போட்டியிடணும்னு ஆசைப்பட்டு டெல்லியில் போய் மல்லு கட்டி சீட்டு வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? கட்சியே வளரல, அப்புறம் ஏன் வாங்கினாங்க? அண்ணாதிமுக கூட கூட்டணியும் இல்லை, அப்போ நம்ம தோற்று போயிடுவோம்னு சொல்லி தீர்த்து தெரியாதா முதவே? அண்ணாமலை கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு. தென் சென்னையில் ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே பிராமணம் ஓட்டு இருக்குது. இது அவ்வளோ நமக்கு போடுவாங்க, நம்ம சுகமாக வெற்றி பெற்று அப்படியே அமைச்சராகி மத்திய அமைச்சராக ஃப்ளைட்டில் சுற்றிட்டே தெரியலான்னு நினச்சாங்க. அது எதிர்பார்த்தமே ஓட்டு போடல. ஒருவேளை தென் சென்னையில் வந்து வேறு யாராவது கச்சிராஜாவோ இல்லை வேறு யாராவது ஒருத்தங்க தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நின்றுருந்தாங்கன்னா 1 லட்சம் ஓட்டாவது அதிகமாக கிடச்சிரும். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். இந்த அம்மாவுக்கு புத்திக்கானாலே அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டதுக்கு நிறைய பேர் விருப்பப்படலை. இருந்தாலும் அதை தாண்டி அண்ணாமலைக்காக மோடிக்காக ஓட்டு போட்டதில் தான் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கு. சார், இவங்க இங்கே நிற்கணும்னு ஐடியா பண்ணாங்கல்ல சார், அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து கவர்னருங்கிறதுனால நீங்கள் வந்து கட்சி வேலை தான் செய்ய முடியாது சார். ஆனால் நீங்கள் நிறைய சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணலாமே, இவங்க மருத்துவர் தானே, நிறைய மருத்துவ முகாம்களை பண்ணலாமா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் போய் பண்ணலாமா, அந்த மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தலாமே. உங்களுக்கு தெரியும் பிராமின் ஓட்டு நிறைய இருக்குது, நமக்கு எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் உள்ளே புகுந்து ஏதாவது ஒன்றை பண்ணிகிட்டே தெரியலாமே. என்ன ஒர்க் பண்ணாங்க சொல்லுங்கள்? இவங்க வார்டில் அதிகமான ஓட்டு பிஜேபி கிடச்சின்னு சொல்ல சொல்லுங்கள். வார்டில், பூத்தில் இல்லை, வார்டில், இவங்க வீடு இருக்கக்கூடிய வார்டில் பாஜக தான் அதிகமான ஓட்டு கிடச்சின்னு சொல்ல சொல்லுங்கள் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் தான் இவங்களுடைய பூர்வீக ஊர். அந்த ஊர் ஒரு டவுன் பஞ்சாயத்து, 15 மெம்பர் உள்ள ஒரு பஞ்சாயத்து. இங்கே உள்ளது கவுன்சிலர் வேணா வச்சுருங்க, மெம்பர் தான் அது, உறுப்பினர்கள் 15 உறுப்பினர்கள் உள்ள ஒரு டவுன் பஞ்சாயத்து சார். அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு இந்த அம்மா என்ன மண்ணவாரி போட்டாங்கன்னு கேளுங்க. அப்போ உங்கள் வீடு இருக்கக்கூடிய வார்டையும் வெற்றி பெற வைக்க மாட்டீங்க, ஊரில் உங்கள் பூர்வீகம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தையும் வெற்றி பெற வைக்க முடியலை. ஆனால் நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய மாபெரும் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்னு வேற சொல்றீங்க, வெக்கமா இல்லையா இது? யோசிக்க வேண்டாமா? இதே இதை அப்படியே நான் வேற ஒரு கேள்வி வைக்கிறேன். இதே இதை மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் இருந்து நாங்கள் டெல்லி அரசியலுக்கு போயிட்டோம், தேசிய அரசியலுக்கு போயிட்டோம், அதனால் குஜராத் விவகாரத்துக்கு நீங்களே பார்த்துக்கன்னு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த மாநிலம் எப்பவும் பாஜக கையை விட்டு போயிருக்கோம், அது தெரியுமா? அப்போ அவங்க இன்னைக்கு வரைக்கும் குஜராத்தை கையில் வச்சுருக்காங்கல்ல. நம்ம எங்கே போனாலும் நம்ம ஊரை நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், நம்ம ஊரில் உள்ள பாஜகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ புதுசாக ஒரு கேள்வி கேட்குறேன். 1 கோடி உறுப்பினர்கள் பிஜேபியில் இப்போ சேர்ந்தாச்சு. இந்த அம்மா வார்டில் எத்தனை மெம்பரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். இவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு 100-150 பேரை சேர்த்துட்டாங்கன்னு போய் சொல்ல சொல்லுங்கள். நான் சேர்ந்து விட்டேன், அது அதுவா முக்கியம்? நீங்கள் மாநில தலைவியாக இருந்தவங்க, மறுபடியும் நான் மாநில தலைவியாக வரணும்னு ஆசைப்பட்டவங்க, மறுபடியும் நான் மத்திய அமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டவங்க, நீங்கள் எத்தனை உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்தீங்க?
இல்லை நீங்கள் அரிசுவரத்தில் போய் எத்தனை ஊர் அந்த உங்கள் ஊரில் எத்தனை பேரை சேர்த்திங்க அதை சொல்லுங்கள் நீங்கள். இப்போ எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நம்ம பழைய காலத்து கதை தான், நீங்கள் இந்த வயலு இந்த வயலுக்கு இந்த நாற்று நடனம் வரியா, காலை படிக்கணும் வரலையா, அது எதுக்குமே வரமாட்டேன். கடைசியில் வந்து நெல் அறுவடை பண்ணணும் வர அறுவடை செய்யணும் வரியா, அதுக்கு நான் வரமாட்டேன். பங்கு வைக்கணும் வாரியான்னு சொன்னோன்னே நான் தான் முதலாளி வந்து நிற்பேன். இப்படி தான் ஒன்றாம் கிளாஸில் அந்த நீதி போதனை கதைகள் இருந்துச்சு, அந்த கதை தான் இந்த அம்மாவும் அதை படிச்சிருக்கோம். திமுகவுக்கு விசுவாசம்னா திமுகவுக்கே போயிட வேண்டியதுதான், அதான் நல்லது. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா வந்து அது இல்லை. நீ பிஜேபியிலே இருந்து பிஜேபியை வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ணாமலையினால் பிஜேபி வளருது, அதை கெடுக்கணும். அந்த அஜெண்டாவை சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு, அந்த அம்மா செய்துட்டுருக்கு. இதுமாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ராம சுப்பிரமணியம்னு ஒருத்தர் நல்ல பட்டையங்கிட்டையும் போட்டிருப்பார், பிராமணன் வேற சொல்லிட்டு இருப்பார். நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் சொல்ல பெருமையாக வேற அப்பப்போ சொல்லுவார். என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காரு, சமூக நீதியை வந்து காலம் ஃபுல்ல பிராமணனை திட்டிட்டு நடந்தாங்க. தீகாக்காரங்க திமுகக்காரங்க இவங்க தான் வந்து பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக பேசுனாங்க, இவ்வளோ வருஷமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் இந்த ஆள் தான் டிவியில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது தான் இந்த ஆள் தான். இதே ஆள் தான் இப்போ சொல்கிறார், ஆனால் வந்து திமுக தான் சிறந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கு, பார்ப்பனர்களெல்லாம் தூக்கி கொண்டாடக்கூடிய ஆட்சி இவங்க தான் நடத்துகிறேன்னு அந்த ஆள் தான் சொல்லிட்டு இருக்காரு. நெத்தியில் பாருங்கள் நல்ல விபூதி பூச்சிருப்பார். இந்துங்கிற அடையாளத்தோடு இருந்து இந்துக்களுக்கு விரோதமான செயலை டிவி மூலமாக பரப்பிட்டு இருக்காரு. எஸ் வி சேகர் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காரு, ஆவணி அவுட் ஆனால் பூர்வன் போட்டால் போகாது சார். கொஞ்சமாவது உணர்வு இருக்கணும், நம்ம எந்த சமுதாயத்தில் பிறந்தவங்கிற எண்ணம் இருக்கணும், நாம் நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லியிருக்குங்கிறத தெரியணும். இன்றைக்கே நான் பாஜக மோடியை தான் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த ஆள், ஆனால் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காரு. திமுகவுக்கு ஒத்தடிமை வேலை பார்த்துட்டு கிடக்காரு. அதை விட அண்ணாமலை திட்டுறதான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அதான் இவங்களுடைய வேலை அது. ஏன்னா அண்ணாமலை தான் இங்கே வில்லனா, இவங்களுக்கெல்லாம் வில்லனாக இருக்கார், சிம்ம சொப்பனமாக இருக்கார். வில்லன் சொல்கிறத விட அது கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத இடத்துல இவங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கிறாரு, அசைச்சிட்டார்ல. 11.5% ஓட்டம் வாங்கியிருக்கார் அந்த மனுஷன். தமிழகத்தில் பாஜகவுக்கு நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு இடத்த 11.5% உயர்த்தி காட்டியிருக்காரு. தமிழிசை என்ன சொன்னாங்க, இதுக்கு கமாண்ட் என்ன சொன்னாங்க, அது பிரசன்டேஜ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொண்டு வந்திருக்க வேண்டியதானே மேடம், நீங்கள் ஒரு 25-30% உயர்த்திருக்க வேண்டியதானே. உங்களுக்கு முன்னாடி இருந்த பொன்னார் கொண்டு வந்திருந்தார் கூட்டணி மொத்தம் சேர்த்து, பாஜக கம்மியாக தான் இருந்துச்சு, பிஜேபியும் கூட்டணி சேர்த்து 18% ஓட்டை 2014 உருவாக்கி வச்சுட்டு போனார்ல அவர். நீங்கள் என்ன பண்ணீங்க, கெடுத்து விட்டீங்களா, அதை நாசம் பண்ணிட்டீங்களே, நோட்டாவுக்கு கீழே கொண்டு விட்டு விட்டீங்களே, 1.5% கொண்டு சேர்த்துட்டீங்களே. அதை ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 11.5% தூக்குனா, அதுவும் எந்த சூழ்நிலையில், திமுகவுக்கு ஓட்டு வந்து 26.3% நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. அதிமுக ஓட்டு 20.6% கரைஞ்சு போய் கிடக்குது. ரெண்டையும் சேர்த்து கூட்டினாலே 47% தான் வருது. முதல் முறையாக தமிழக வரலாற்றுலேயே 50% கீழே ஆளுங்கட்சி ஆண்டகஞ்சி திமுகவும் அதிமுக சேர்ந்து வாங்கின ஓட்டினுடைய கூட்டுத்தொகையே 47% நிற்கிது. இது இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்வு, இப்படி பெரிய இவ்வளோ பெரிய சாதனைக்கு காரணம் யார், அண்ணாமலை. பாஜக வளர்ந்துருக்கு அதே சமயத்தில், அது எப்படி அவ்வளோ உயரத்தை எட்டி பிடிச்சிது, 11.5% ஓட்டு வாங்கியிருக்கு. எல்லா கட்சியும் டேமேஜ். அது திருமாவளவனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி தான், காங்கிரஸாக இருந்தாலும் சரி தான், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி தான், எல்லா கட்சிகளும் ஓட்டை இழந்திருக்கு, பாஜக மட்டும் வளர்ந்துருக்கு. இன்னொரு கட்சி வளர்ந்துச்சு, நாம் தமிழர். அது நாம் தமிழர் வளரலை, இவர் நம்ம விஜய் வந்து சிம்பாலிக்காக குறியீடு வச்சார், மைக்கு சின்னத்தை தூக்கி எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சார். வச்சு எல்லாரும் நீங்கள் ரசிகர்கள் எல்லாம் நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு உணர்த்தினார். அந்த பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு அந்த ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க, அதனால அது 8.1% வந்துச்சு நாம் தமிழர். இல்லைன்னா அதுவும் வந்து 4% கீழே தான் சுருண்டிருக்கும். ஆனால் இதில் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம் தமிழரும் சீமானும், அதான் சீமானும் அப்புறம் வந்து விஜயும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் வரக்கூடிய எலெக்ஷனில் கூட்டணி வச்சா கூட இவங்க ஓட்டு 8% வேணால் கூட கொஞ்சம் கூட ஒரு 9-10% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்பவுமே பிஜேபிக்கு கீழே தானே நிற்கும், இந்த ரெண்டு பேரும் வாங்கக்கூடிய ஓட்டும் பிஜேபி கீழே தானே நிற்க போகுது. அப்படி வந்தால் கூட இவ்வளோ தான் வரும், ஏன்னா அதை கெப்பாசிட்டி இவ்வளோ தான் வருது, அது அடுத்த லெவலில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிஜேபி இவ்வளோ உயரத்துக்கு ஒரு மனுஷன் கொண்டு வந்து நிற்கிற நிப்பாட்டி இருக்காரு, நீங்கள் என்னடா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்நோக்கம் என்ன? உங்கள் கையில் வந்து ஹெச்ராஜாவுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியை தமிழிசை சவுந்தரன் ஆஞ்சன் கையில் கொடுத்துருந்தா என்ன ஆகும், அது சீரழிஞ்சு போயிடும். அது 3 மாதத்தில் காலி பண்ணியிருந்தோம், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சனால தான் அண்ணாமலே என்ன லிஸ்ட்டை கொடுக்குறாரோ அதை அறிவிச்சாங்க. அதான உண்மை, அவர் என்ன லிஸ்ட்டை கொடுத்தாரோ, யார் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு அவர் நம்பினாரோ, யாருக்கு மேலெல்லாம் நம்பிக்கை வச்சாரோ, கச்சிராஜா அவர் நல்ல சிறந்த ஒரு தேசியவாதி, ஒரு தர்ம போராளி, ஒரு நியாயமான ஆள், சித்தாந்தவாதி, கரெக்டாக அவருக்கு தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, நிம்மதியாக கரெக்டாக போயிட்டு இருக்கு வேலை. அவ்வளோதான், அண்ணாமலை அவருடைய வேலையை எளிமைப்படுத்திட்டாரு. இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்த பிறகு இன்னும் அடுத்த உத்தரதாண்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு சார். அதேமாதிரி இந்த திசை மாற்று திசையில் வந்து இப்போ திருமாவளவன் இறங்கியிருக்காரோன்ற ஒரு ஐயப்பாடு எழுது சார். ஏன்னா
நீ திடீர்னு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரி வந்து நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் நாங்கள் அதில் வந்து ஏன்னா வரக்கூடிய அரசாங்கம் எல்லாமே வந்து மது ஆலைகள் எடுத்து நடத்துகிறாங்களே அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் நாங்கள் இதுக்கு வந்து அதிமுகவும் வந்து கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரே சார் அது இதுவும் ஒரு மடைமாற்றமா இது பித்தலாட்டம் சார் இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமே கிடையாது திருமாவளவன் என்னவா இருக்காரு எம்பியா இருக்காரு அவர் எந்த கூட்டணியில் இருக்காரு திமுக கூட்டணியில் உங்கள் ஆட்சி தானே நடக்குது உங்கள் ஆட்சி தானே சார் நடக்குது இப்போ வந்து ஒருவேளை அதிமுக ஆட்சி அதனால் எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துனோம்னா ஓகே இல்லை பிஜேபி இப்போ ஆட்சியில் இருக்குது தமிழகத்தில் ஆனால் மதுபான கடைகளெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துனோம்னா ஓகே இல்லைனா திமுக கூட்டணியில் நீங்கள் இல்லை நீங்கள் வெளியே இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து திமுக கூட்டணி செய்கிற தப்பை வந்து நீங்கள் சுட்டி காணிக்கிறேன்னா ஏற்றுக்கலாம் திமுகவில் தான் கூட்டணியில் தானே இருக்கீங்க அங்கே தானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் நேரடியாக போய் சொல்ல வேண்டியது தானே இல்லை கூட்டணி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்டா ஒன்று நான் வெளியே போகிறேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் இல்லைன்னா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எந்த மக்கள் எந்த பட்டியலின சமுதாய மக்களை வச்சு நான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கணும் அந்த சமுதாய மக்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க மதுவுனால போதை பொருட்கள்னால அதை நீங்கள் முறையாக கட்டுப்படுத்தலைன்னா நான் வந்து இந்த இதில் எனக்கு இருக்கிற உங்கள் கூட்டணியை ஆதரிக்கல எனக்கு அர்த்தம் இல்லை நான் வெளியேறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்புறம் என்ன மாநாடு புடலங்க நடத்திட்டு நடக்க இருந்தாலும் ஏமாத்து வேலை சார் இது எத்தோழித்தனை இது பித்தலாட்டம் மோசடி இது மக்கள் அவ்வளோ மடையன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அரசியல் நடத்திட்டு இருக்க இது அப்படியே இது அதுக்கு அடுத்து ஒரு திசை திருப்ப வேலை தான் இந்த விஷயங்கள்லாம் திருச்சி மேட்ரு இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் சோசியல் மீடியா மூலமாக அது வெளியாகிட்டு இருக்கு வெளியே கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்போ அதை வராமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நான் இதை பண்ணுறேன் இது ஒரு சீன் ஒரு நாடகம் அப்பட்டமான ஒரு நாடகம் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இவர் ஒருவேளை அந்த கூட்டணிலேருந்து வெளியே வந்து அப்படியே எடப்பாடி பழனிசாமி கூட போயிருவார் இவர் சொல்லுங்க பார்ப்போம் வெட்டி போட்டாலும் இவங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க இதுதான் ஒரிஜினல் நிலவரம் நாடகம் இது மக்களை வந்து இப்படியே ஒரு நாலு நாள் இதை பேசிட்டாங்கன்னா மாநாடும்பாங்க அப்புறம் எடப்பாடியை கூட்டிருக்கும்பாங்க எடப்பாடியும் வந்து ஒருவேளை வந்தாலும் இப்படி தான் வந்து இவர் பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே போன உடனே திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க உடல்நலம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க என்ன நடந்துச்சு கிளைமேக்ஸ் முடிவு என்னாச்சுது அவர் திமுக கூட்டணியில் தான் விட்டு வெளியே வரவே இல்லை இவங்க சும்மா இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க பேச்சு மட்டும் நடந்துச்சு பேசுபட்டு பொருளாக ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இப்பவும் பாருங்கள் இதை வந்து இந்த திருச்சி மேட்ரு அந்த ஸ்கூல் மேட்ரு அதுபோல் இது போக இன்னும் ஒரு சம்பவமும் இருக்குது இதோட சேர்ந்ததில் மூணாவது ஒரு ரெண்டு சம்பவம் தான் நான் மூணு சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டேன் மூணாவது ஒரு சம்பவம் ஒன்று உண்டு அந்த சம்பவத்தில் அது வந்து பண்டூருட்டி பக்கத்தில் அங்குசெட்டு பாளையம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து அன்னை தெரேஸ் அன்னை வேளாங்கண்ணி பாலிடெக்னிக்கல்னு ஒன்று இருக்குது அந்த பாலிடெக்னிக்கலில் வந்து வேளாங்கண்ணினுடைய மாதாவினுடைய பிறந்த நாள் விழா வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த பாலிடெக்னிக்கல் படிக்கிறது இந்து குழந்தைகள் எல்லா குழந்தையும் தான் படிச்சுட்டு இருக்கு பாலிடெக்னிக்கல் படிக்கிறது அந்த மாணவர்கள் அவ்வளோ எடுத்துமே யூனிஃபார்மோட அந்த பாலிடெக்னிக்கல்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த யூனிஃபார்மோட அந்த மத ஊர்வலத்தை கல்லூரி வளாகத்தில் அந்த பாலிடெக்னிக்கல் வளாகத்திலேயே நடத்தியிருக்காங்க யாராவது கண்டிச்சாங்களா இதை இதுவும் கல்வி நிறுவனம் தானே சார் ஏன்னா இது கிறிஸ்தவ மிஷனரி கும்பல்கள் நடத்தக்கூடிய கல்லூரி அதனால் பாலிடெக்னிக்கல் அதனால் நாங்கள் இதை பற்றி வாய் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் மூடி மறைக்கணும்னா திருமாவளவனா இப்போ வந்து மகாவிஷ்ணுன்னு தூக்கிட்டு போகிறீங்க அதை கைது பண்ணி போட்டுட்டீங்க இப்போ இன்றைக்கி நாளைக்கு உள்ளெல்லாம் நீதிமன்றம் வெளியே விட்டுருவாங்க ஏன்னா இதில் ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லைல்ல அதனால தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வழக்காக சொல்கிறீங்க எதையும் சொல்லிட்டு போகிறாங்க அது என்ன வேணால் பண்ணிடுவாங்க அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து அது கொஞ்சம் அடங்கி போகுது அப்போ அடங்கி போகுதுன்னா இன்னும் ஒன்றை கொண்டு வந்து அதை வேறு ஒரு இழுத்துட்டு போனோம் அதுக்கு இப்போ திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடா அதாவது ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்து மெத்தப்பட்ட மீன் வித்துட்டு இருந்தான் போதைப்பொருள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அவன் எந்த கட்சியில் இருந்தான் திமுகவில் அவங்க தம்பி ஒருத்தன் வந்து தமிழகம் முழுக்க அதை சப்ளை பண்ணிட்டு இருந்தான் அவன் எந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உள்ள நிறைய நிர்வாகிகளை வந்து இந்த போதைப் பொருளை வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு திருமாவளவன் இவர் வந்து நின்றுட்டு மதுவை ஒழிக்க போறாரு அம்மா இவர் மதுவை ஒழிக்கன்னா முத இதுக்கு முன்னாடி மூணு வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க மூணு வருஷமா நீங்க சொல்லியிருக்கலாம் வந்த உடனே முதல் கையெழுத்து அதுக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு வந்து பெரிய யோக்கியமாக பேசிட்டு இருக்காரு அது வந்து எல்லோ கட்சிகளும் வந்து மது விளப்பு மது ஒழிப்பை மது விளக்கை கொள்கையாக கொண்டுள்ளன இந்த மது விளக்கை அமல்படுத்துவதில் மாநில அரசுக்கு அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு என்ன பிரச்சனை இப்படிலாம் இன்னைக்கு பேசியிருக்காரு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் திருமாவளவன் வந்து இப்படியெல்லாம் பேசியிருக்காரு இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் தான் எல்லா கட்சிகளும் தான் அதை ஒருமிச்சு இதை வேண்டான்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் அதை ஒழிக்க வேண்டியதானே கனிமொழி உங்களுக்கு ரொம்ப கான்டாக்டில் தானே இருக்காங்க அந்த அம்மாட்ட தான் தர்மபுத்தின்னு சொல்ல வேண்டியது தானே நீ எதுக்குமே சாராய ஆலை நடத்திட்டு இருக்கான்னு கேட்க வேண்டியது தானே
நினைக்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அங்கே ஒரு சக்கரை ஆலையை வாங்கி சாரை ஆலையை மாற்றி வச்சிருக்கு. திரு ஆறு ஊரான் சக்கரை ஆலை அதை வந்து வாங்கி அதை வாங்கி இவரும் டிஆர் பாலுவும் கனிமொழியும் சேர்ந்து இப்போ வந்து சாராயம் காய்ச்சிட்டு வித்துட்டு இருக்காங்க. தங்கச்சி சாராயம் காய்ச்சிட்டு இருக்கு, அண்ணன் வந்து டாஸ்மார்க் மூலமாக வித்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடைமுறை, இதெல்லாம் உண்மை சொல்ல வேண்டியது தானே? ஏன் நீங்கள் வந்து அதை சாராய ஆலையை வைக்காதுங்க, சக்கரை ஆலையை நடத்துங்க. கொஞ்சம் விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாயிகள் பயன்படுத்திட்டு போவாங்க, சொல்ல வேண்டியது தானே? கொஞ்சம் பேர் வேலை கிடைக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன்னா இவருக்கு தெரியாதா? இவரு தெரியாமல் தான் இருந்தார். அப்போ அவ்வளோ ஏமாற்று வேலை சார், இது ஒரு பெரிய பித்தலாட்ட கும்பல். இது இது வந்து என்ன செய்யணும், ரெண்டு நாள் நாளைக்கு இதை மறை மாற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் இதை பண்ணுறது காரணம் வந்து இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் வந்து அமெரிக்காவிலேருந்து இப்போ திரும்பி வர வேண்டியது இருக்குது. சுற்றுலா பயணம் முடிஞ்சதுங்களா? ஆமாம், அதான் அங்கே போனார்ல. அங்கே வந்து நாங்கள் வந்து அந்நிய நாட்டு முதலீடுகளெல்லாம் ஒரு பெரிய சமுக்களத்தில் வாரி சுருட்டி கொண்டு வர போகிறேன்ட்டு போனார். அங்கே ஒன்றும் வரலை. அப்போ என்னமோ அங்கே வந்து சொல்லணும், அவன் வந்து வரலைங்கிறது. இப்போ கேள்வி கேட்பாங்கல்ல, நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. நான் இது வரைக்கும் உள்ள கணக்குப்படி சில ஆயிரம் கோடியில் சுருண்டு கிடக்கு, பெருசாக ஒன்றுமே இல்லை. அப்போ இதை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது அதுக்காக நீ 13-17 நாள் அங்கே படையெடுத்தது இதுக்கு தானான்னு கேட்பாங்க. அப்போ அது கேலி பொருளாக ஆயிரும். அப்போ அதை மடமாற்றம் பண்ணி விடணும், திரும்ப விடணும், இப்படி திருப்பி விடணும். அதோட மதுரை அங்கே இங்கே இங்கே மகேஷ் பொய்யா மொழியை காப்பாற்றணும். அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணால் திமுக புனிதமாயிரும். திமுகவை புனிதப்படுத்துறதுக்கு அந்த ஒரே சாவி வந்து இப்போ திருமாவளவன் கையில் இருக்குது. அது வந்து மது ஒழிப்பு, மண்ணாங்கட்டி ஒழிப்புன்னு சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். மது ஒழிப்பை வந்து இங்கே திமுகக்காரங்க அவ்வளவு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாராய ஆலைகளும் திமுகக்காரங்க தான் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு ஆலை மிடாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவங்க நடத்துகிறாங்க, பாக்கி எல்லாம் திமுகக்காரங்க. இன்னொரு ஆலை திருமலிசை பக்கத்தில் இருக்குது, அந்த சாராய ஆலை வந்து காங்கிரஸ்காரன் நடத்துகிறான். அதாவது காங்கிரஸ் காந்தியவாதின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸுக்காரன் சாராய காய்ச்சி வித்துட்டு அடக்கம். இதுதான் அங்கே உள்ளது கேரளாவில் உள்ள காங்கிரஸ் பெரியவர் வயலார் ரவியுடைய சொந்தக்காரங்களுடைய ஆலைன்னு சொன்னாங்க. இது திருமலிசையில் இருக்குது. பாக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாராய ஆலைகளும் திமுகக்காரங்க தான். நேரடியாக திமுக டிஆர் பால் ஒரு சாராய வரி, டிஆர் பால் ஒரு சாராய வரி. இந்த ஆள்களுக்கு டிஆர் பாலுக்கு மகன் வந்து இங்கே வந்து தொழில்துறை அமைச்சர். என்ன யோக்கியதே இருக்குது இவங்களுக்கெல்லாம்? சாராயம் காய்ச்சி விற்கிறவங்களுக்கு அமைச்சர் விளங்குமா நாடு? என்ன யோக்கியது இருக்கும் போது? சாராயம் வியாபாரி ஊரில் எவனாலும் ஒருத்தன் கள்ளச்சாராயம் விற்றான்னா அவன் பெரிய கொடூர குற்றத்துக்கு குற்றவாளினா, நீங்கள் வந்து அதாவது டன்னு கணக்கில் நீங்கள் சாராயம் காய்ச்சி விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர்? நீங்கள் புனிதராயிருவீங்களா? நீங்கள் நீ இது மட்டும் மக்களுக்கு டானிக்காவாக போகுது, தாலி இருக்க தானே செய்யுது. நல்ல பல தமிழச்சிகளுடைய தாலியருக்கு காரணமாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு, அப்புறம் வந்து இந்த தர்மபத்தினி கனிமொழி இவங்கெல்லாம் நடத்துகிற இந்த செயல் சரிதானா? அது அவ்வளோ திமுகக்காரன் தான் பண்ணிட்டுருக்கான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு பின்புலத்தில் தான் நிறைய சாராய ஆலைகள் இருக்குது. அது எஸ்என்ஜியாக இருந்தாலும் நிறைய சாலை ஆலைகளை நோண்டி உள்ளவே பாருங்கள், எல்லாம் பினாமியில் இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக இந்த குடும்பத்தை சார்ந்தே நிற்கும். எப்படி சார் இவங்க சாராயத்தை ஒழிப்பாங்க? ஏன் திருமாவளவனுக்கு இது தெரியாதா? தெரியும். ஆனால் சொன்னோம்ல, மடைமாற்றம் பண்ணணும், ஏமாற்றணும். ஒரு வாரத்துக்கு இதை பற்றி பேசுவாங்க, பேச வைக்கணும், அதுக்கு பிறகு விட்டுட்டு அடுத்த மேட்டருக்கு போயிடணும். அதுக்கு இவர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இது ஒரு அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். சார், உங்களுடைய பல கருத்துக்களை இளைய பாரத நேயர்களுக்கு பகிர்ந்துடுறதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.